அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அளவியல் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். இது இங்கிலீஷ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, என்கிட்ட நிறைய பேர் வந்து டீச் பண்ணி போட சொல்லி கேட்ட டாபிக் என்ன அப்படின்னா இந்த அளவியல் அப்படிங்கிற டாபிக் தான். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னா, இதுல இருந்தே டோட்டலா வந்து 3 க்வெஸ்சன்ஸ் வரும், அப்பவே தெரிஞ்சுக்கங்க இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்னு. ஓகே, இந்த அளவியல் அப்படிங்கிற டாபிக்கை வந்து சிலபஸ்ல எப்படி மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஏரியா அண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதை தமிழ்ல அப்படின்னா தமிழ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா பரப்பளவு மற்றும் கன அளவு அப்படின்னு இருக்கும். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பரப்பளவு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கன அளவு வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப பரப்பளவு அப்படின்னு எடுத்துட்டாவே டோட்டலா வந்து 8 டாபிக்ஸ் இருக்கு, பாத்துக்கங்க. சதுரம், செவ்வகம், முக்கோணம், நாற்கரம், இணைகரம், சாய் சதுரம், சரிவகம், வட்டம் இப்படின்னு சொல்லி டோட்டலா வந்து 8 டாபிக்ஸ் இருக்கு. இந்த 8 டாபிக்ஸும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கன அளவு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்கா இருக்க சதுரம் வந்து பார்க்கலாம். இதை இங்கிலீஷ் என்னன்னு சொல்லுவாங்க, சதுரத்தை ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துட்டா டோட்டலா வந்து 2 பார்ட்டா வந்து பார்ப்போம். இந்த 2 பார்ட்லையும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்ப்போம், செகண்ட் பார்ட்ல ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்ப்போம். டோட்டலா எத்தனை க்வெஸ்சன்? 20 க்வெஸ்சன்ஸ். இந்த 20 க்வெஸ்சன்ல 10 க்வெஸ்சன் வந்து நியூ புக்ல இருந்து எடுத்திருக்கேன், நியூ ஸ்கூல் புக் இருக்குல்ல அதுல இருந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இருக்க 2 க்வெஸ்சன் வந்து ஓல்டு ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இருக்க 8 க்வெஸ்சன்ஸ் வந்து அவுட் ஆஃப் புக்ல இருந்து தாண்டி வெளில, ஏன்னா க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் கேட்பாங்க, அதனால இந்த 8 க்வெஸ்சன்ஸ் வந்து வெளில இருந்து எடுத்திருக்கேன். ஏன்னா நீங்க ஸ்கூல் புக்கை நம்பி மட்டும் நம்மளால போக முடியாது, அவுட் ஆஃப் புக்ல இருந்து கேட்கும்போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியாம போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா இவ்வளவு சம் பார்த்து அது பார்க்க மாட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிடக்கூடாது. அதனால இந்த நீங்க டோட்டலா இந்த 20 க்வெஸ்சனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தெளிவா பாத்துட்டீங்க அப்படின்னா போதும், சதுரம் அப்படின்னா ஸ்கொயர் சம்பந்தமா என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இந்த 10 க்வெஸ்சன் வந்து நியூ புக்ல எங்க இருக்கு அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட்ல 3rd டேர்ம்ல லெசன் நம்பர் தெரியல, லெசனோட நேம் வந்து சொல்றேன் பாருங்க, சுற்றளவு மற்றும் பரப்பளவு அப்படிங்கிற லெசன் கீழே தான் இந்த 10 க்வெஸ்சன்ஸுமே இருக்கு. ஓகே, இந்த 2 க்வெஸ்சன்ஸ் வந்து ஓல்டு புக்ல இருக்கு. ஏன் வந்து இதுல 2 க்வெஸ்சன் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நிறைய க்வெஸ்சன் வந்து நிறைய மாடல் வந்து இந்த நியூ புக்லயே கவர் ஆயிடுச்சு, நியூ புக்ல கவர் ஆகாம 2 மாடல் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் நான் வந்து ஓல்டு புக்ல இருந்து எடுத்திருக்கேன். ஓகே, இந்த 8 க்வெஸ்சன் வந்து அவுட் ஆஃப் புக்ல இருந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த 20 க்வெஸ்சனுமே பார்க்கலாம். இப்போ பார்ட் 1ல வந்து நம்ம டோட்டலா 10 க்வெஸ்சன் தான் பார்ப்போம், இந்த 10 க்வெஸ்சன் மட்டும் இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சம் பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்கொயர் சம்பந்தமா ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாத்திரலாம். ஸ்கொயர் அப்படின்னா என்ன தெரியும், எல்லாருக்குமே தெரியும், 4 சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, 4 சைட்ஸுமே வந்து 4 பக்கங்களும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சதுரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பரப்பளவு கண்டுபிடிக்க 2 ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர்டு. ஏன் இது எப்ப யூஸ் பண்ணணும், இது எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ பக்கம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, பக்கம் என்னன்னா அந்த ஏ, இந்த ஏ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா, அதுக்கு பரப்பளவு கண்டுபிடிச்சு ஏ கொடுத்து பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர்டு. இதுவே மூளை விட்டம் கொடுத்து பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து ஆஃப் டி ஸ்கொயர்டு. ஓகே, மூளை விட்டம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு கிராஸாக ஒரு லைன் வரும், இந்த மூளை விட்டம் கொடுத்துருவாங்க, மூளை விட்டம்னா டின்னு சொல்லுவாங்க, இதை வந்து கொடுத்துருவாங்க. மூளை விட்டம் கொடுத்துட்டு பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சுற்றளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா 4a. ஓகே, மூளை விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா √2a. ஓகே, மூளை விட்டம் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து √2a. இந்த √2ங்கிறது இந்த 2க்கு மட்டும் தான் வரும், இந்த ஏக்கு வந்து ரூட் வராது. ஓகே, அதை தெளிவா பாத்துக்கோங்க. இதுல ஏ அப்படிங்கிறது வந்து பக்கம், டி அப்படிங்கிறது மூளை விட்டம். ஃபர்ஸ்ட் பரப்பளவு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பரப்பளவு அப்படின்னா ஏரியான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பரப்பளவு அப்படின்னா லென்த் இன்டு பிரெத்து, ரெண்டையும் மாட்டிலே பண்ணுவோம், லென்த்தையும் பிரெத்தையும் மாட்டிலே பண்ணீங்க அப்படின்னா அதான் பரப்பளவு. லென்த் என்னது ஏ, பிரெத் என்னது ஏ, அப்ப ஏன் ஏ மாட்டிலே பண்ணா ஏ ஸ்கொயர்டு, அதான் இங்க வந்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சுற்றளவு அப்படின்னா 4 சைஸே வந்து ஆட் பண்ணணும், 4 சைஸை ஆட் பண்ணானவரும் அதான் வந்து சுற்றளவு. ஓகே, இப்போ ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ, எல்லா 4 சைஸ்னா இருக்கு, ஏ தான் இருக்கு, ஏன்னா அனைத்து பக்கங்களும் சேம், எல்லாத்தையும் ஆட் பண்ணனா வரும் 4a வந்துருச்சு, அதுதான் இங்க 4a போட்டிருக்கோம். சுற்றளவு இங்கிலீஷ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, பக்கத்துல நோட் பண்ணிக்கோங்க பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து பரப்பளவு அப்படின்னா ஏரியான்னு எழுதிக்கோங்க, இது வந்து சுற்றளவு அப்படின்னா பெரிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் மூளை விட்டம் அப்படின்னா √2a, இதான் வந்து மூளை விட்டம், இதான் √2a அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சிம்பிள் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. இதே மூளை விட்டம் கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்ம்லா வந்து √2a. ஓகே, இப்போ நம்ம வந்து சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகே, 15 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்ம்லா என்ன,
ஏ ஸ்கொயர்டு. ஓகே, இதை நம்ம முன்னாடி பார்த்தோம். அந்த ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இந்த சம்மை பாருங்க, அப்போதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் ஏங்கிறது என்னது, 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பக்கம் ஏன்னா பக்கம் அப்படின்னு அர்த்தம். அந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை கொண்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 15 × 15. ஏன் ரெண்டு டைம் 15 போறேன், இங்க ஸ்கொயர் இருக்கனால 2 டைம்ஸ் எழுதுறேன். ஓகே, 15 × 15 மட்டும் பண்ண வரும் 225 அப்படின்னு வந்துருச்சு, சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். ஏன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா, இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடுவோம். ஓகேவா, இதே இங்க மீட்டர்னு கொடுத்தாங்கன்னா இங்க மீட்டர் ஸ்கொயர்னு போடுவோம். பரப்பளவுக்கு மட்டும்தான் இப்படி சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்லாம் போடுவோம். சுற்றளவா இருந்துச்சு அப்படின்னா போட மாட்டோம், வெறும் சென்டிமீட்டர் தான் போடுவோம். அதுக்கடுத்து மீட்டர் அப்படின்னு தான் போடுவோம். ஏன் அப்படின்றத சொல்றேன் பாருங்க, 15 சென்டிமீட்டர் × 15 சென்டிமீட்டர். இப்போ 15 × 15 மல்டிப்ளை பண்ணும்போது 225 அப்படின்னு வந்துருச்சு. இந்த சென்டிமீட்டரை சென்டிமீட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்னு வந்துருச்சு, அவ்வளவுதான். இதுவே இதில் மீட்டர் மீட்டர் அப்படின்னு இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க, இங்கே மீட்டர் இருக்கு, இங்கே மீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து மீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்னு வரும். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, பரப்பளவு அப்படின்னா ஸ்கொயர்ல போடுவோம், ஸ்கொயர்ட் வரும் அப்படின்றது. சுற்றளவு அப்படின்னா ஸ்கொயர் வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர்டை வந்து வேற மாதிரி எழுதலாம், சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கூட எழுதலாம், சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கூட எழுதலாம். சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும் இல்லைன்னா சதுர சென்டிமீட்டர் இருக்கும். நீங்க பார்த்தோன்னா என்னடா சதுரம் அப்படின்றதுனால குழப்பிடாதீங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாலும் சதுர சென்டிமீட்டர்னாலும் ஒண்ணுதான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 225 தான் இதோட ஆன்சர். ரெண்டாவது சம் பார்க்கலாம். ஒரு சதுரத்தோட பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பக்கம் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எனில் அதன் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சதுரத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்க ஃபார்ம்னா என்ன, 4a. இப்போ 4 போட்டாச்சு இன்ட்டு ஏவோட வேல்யூ வேணா 5, இந்த 5 அப்படியே போட்டுருங்க. என்ன மாதிரி இப்போ என்ன வரும், 4×5 = 20. அப்போ 20 சென்டிமீட்டர், அவ்வளோதான். இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடக்கூடாது, சுற்றளவுக்கு போடக்கூடாது, பரப்பளவுக்கு மட்டும்தான் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும். ஓகே, இதான் வந்து ஆன்சர். தேர்ட் சம் வந்து பார்க்கலாம். மூணாவது சம் பார்க்கலாம். ஒரு சதுர வடிவமான தபால் வில்லையின் சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்க, 8 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்லாம் பக்க அளவு கொடுத்துட்டு சுற்றளவு பரப்பளவு நம்மள்கிட்ட கேட்டாங்க. இப்போ வந்து அவங்களே சுற்றளவு கொடுத்துட்டு பக்க அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்க, 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சுற்றளவுக்கான ஃபார்ம்லாம் என்ன, 4a. சுற்றளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 8 சென்டிமீட்டர். ஓகே, அவ்வளவுதான். 4a = 8 எழுதணும். நீங்க சுற்றளவு = 8 அப்படின்னு எழுதக்கூடாது, சுற்றளவுக்கான ஃபார்முலா அவங்க எழுதி எழுதணும், அதையும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல இருந்து சுற்றளவுக்கான ஃபார்முலா எழுதி 8 போட்டிருக்கேன், அதான் சுற்றளவு என்ன கொடுத்துருக்கேன், 8 சென்டிமீட்டர்னால அப்படி எழுதிருக்கேன். 8 × 8 = 8 / a = 8 / இந்த 4 அந்த சைடு கொண்டு வந்துருங்க. 4 × 4 = 8. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, 2. அப்போ பக்க அளவு என்ன, 2 சென்டிமீட்டர், அவ்வளவுதான். இதான் வந்து இதோட ஆன்சர். உங்க பக்க அளவு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா எழுதி நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கனாவே போதும், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சதுரம்ல பாக்குற எல்லா சம்மே சிம்பிளா தான் இருக்கும். நாலாவது சம் பார்க்கலாம். 12 மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு ₹15 ஆகும் செலவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க, ஒரு சதுர வடியில ஒரு வீட்டு மனை இருக்கான், அதுக்கு வந்து வேலி அமைக்கிறாங்களாம். ஓகே, இதுல வந்து என்னது, பக்க அளவு என்ன இருக்கு, 12 மீட்டர் இருக்கு. இங்கிட்டும் 12 தான், இங்கிட்டும் 12 தான், இங்கிட்டும் 12 தான். ஏன்னா 4 சைஸ் வந்து ஈக்குவல், சதுரம் அப்படின்னாவே 4 சைஸ் ஈக்குவல்னு சொல்லிக்காங்க. என்ன சொல்லிக்காங்க, அடுத்து வந்து ஒரு வேலி அமைக்கிறாங்க. வேலினா இங்க ஸ்டார்ட் பண்ணி இப்படியே போயிட்டு அடுத்து வந்து இங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. வேலி என்ன பண்ணுவாங்க, சுத்தி தானே அமைப்பாங்க வேலி அப்படிங்கிறது. அப்போ இதுக்கு வந்து இந்த இடத்துல நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்க சுற்றளவா பரப்பளவா அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இது வந்து கண்டிப்பா சுற்றளவு தான். ஏன் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஏங்கிறது என்னது, 12 மீட்டர் இருக்கு. இதுக்கு ஃபார்முலா வந்து சுற்றுலா ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். சுற்றுலாக்கான ஃபார்முலா என்ன, 4a அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். சுற்றுலா என்ன சொன்னேன், 4 சைஸும் ஆட் பண்ணாதான் வந்து சுற்றுலவும் சொல்லியிருக்கேன். இப்போ 4 சைஸ் தான் வேலி போடுறாங்க. ஓகே, எல்லா சைஸ் தான் வேலி போடுறாங்க. அப்போனா அது என்ன யூஸ் பண்ணணும், சுற்றுலாக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பரப்பளவு ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஏதாவது சொல்லியிருந்தாங்க மட்டும்தான். உள்ளுக்குள்ள இந்த பரப்பளவுனா இந்த உள்ளுக்குள்ள உள்ள சைடு இருக்கிறது, இந்த சைடு ஏதாவது சொல்லியிருந்தாங்க மட்டும்தான் பரப்பளவு ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும். இப்படி சுத்து பரம் வெளில இருக்கிறத பத்தி சொன்னாங்க, வெளியில உள்ள சொன்னாங்க அப்படின்னா சுற்றளவு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ சுற்றளவு = 4 × 4a. இப்போ 4 × a வேல்யூ என்ன, 12. ஓகே, இப்போ நான் 4 × 12 = 48 பண்ணா 48. ஓகே, இதோட கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. ஆனா நம்ம ஆன்சர் பண்ணும்போது இதோட கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து ஒரு லைன் சொல்லியிருக்காங்க பாருங்க,
வேலி அமைக்கிறதுக்கு மீட்டருக்கு ரூபாய் 15 ரூபாய் செலவாகுது. நம்ம மொத்தம் எத்தனை மீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம், சுற்றுலனா 48 மீட்டர் வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஒரு மீட்டருக்கு வந்து எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 15 ரூபாய் செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 48 மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு மீட்டருக்கு வந்து 15 ரூபாய் அப்படின்னா 48 மீட்டருக்கு வந்து எவ்வளோ ரூபாய், அதான் இன்ட்டு 15 மல்டிப்ளை பண்ண போகிறோம். என்னையை மல்டிப்ளை பண்ணுங்கள், 48 15 மல்டிப்ளை பண்ணுங்கள். என்னையை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 720. அப்போ 720 ரூபாய் செலவாகும். வேலி அமைக்க எவ்வளோ ரூபாய் செலவாகும், 720 ரூபாய். அவங்க தான் கேட்டிருக்காங்க எவ்வளோ செலவாகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 720 ரூபாய் செலவாகும், அவ்வளோதான். இதுதான் வந்து ஆன்சர். அஞ்சாவது சம் பார்க்கலாம். ஒரு சதுர வடிவ பூங்காவோட சுற்றுலா என்ன கொடுத்துருக்காங்க, 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எனில் பூங்காவின் ஒரு பக்கத்தின் அளவு என்ன, மேலும் பூங்காவின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சதுர வடிவ பூங்காவோட சுற்றளவு வந்து கொடுத்துருக்காங்க. சுற்றுலா என்ன கொடுத்துருக்காங்க, 40 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சுற்றுலவுனா 4A ஃபார்முலா போட்டு ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும். நீங்கள் வந்து சுற்றுலவு ஈக்குவல் டு 40 எழுதக்கூடாது, சுற்றுலோட ஃபார்முலா போட்டு 40 அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் இந்த ஏ இந்த சைடு வச்சுட்டு 40 ÷ இந்த 4 இங்கிட்ட வந்துருச்சு. ரெண்டே டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வரும், 10 வந்துருச்சு. ஏவோட வேல்யூ என்ன, 10. நெக்ஸ்ட் நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஒரு பக்கத்தின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பக்கத்தோட அளவு என்ன, 10 சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பூங்காவோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, a² அப்போ வேல்யூ என்ன, 10 × 10. ஏன் 10 2 டைம் போறோம், a² 10 2 டைம்ஸ் போடுறோம். என்ன மட்டும் என்ன வரும், 100 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ பரப்பளவு என்னது, 100 சென்டிமீட்டர். இங்க என்ன போடுவோம், இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்களா, அப்ப சென்டிமீட்டர்ல கொடுத்தா இங்க வந்து cm² போடுவோம். இது 10 சென்டிமீட்டர், அவ்வளவுதான். இதோட ஆன்சர் என்னது, ஒரு பக்கத்தோட அளவு கேட்டிருக்காங்க 10. இது வந்து பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க, பரப்பளவு என்னது, 100 சென்டிமீட்டர், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான், இந்த மாதிரி க்வெஸ்சன் எல்லாம் ஈஸியா தான் இருக்கும், நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. ஆறாவது சம் பார்க்கலாம். ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சதுரத்தோட பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதோட பக்கம் வந்து 3 மடங்காக்குறாங்க. 10 3 மடங்காக்குனா அப்படின்னு என்ன வரும், இது 3 மடங்காகுது. அப்போ 3 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ 30 மாறிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் 10 சென்டிமீட்டர்ல இருந்திருக்கு ஒரு பக்கம், அதை வந்து 3 மடங்காக்குறாங்க. 3 மடங்காக்குனா 30 மாறிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு ஏ, ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி 3 மடங்காக்கும் போது, பக்கம் வந்து 3 மடங்காக்கும் போது அதோட சுற்றளவு வந்து எத்தனை மடங்காகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கும் சுற்றளவு கண்டுபிடிங்க, இதுக்கும் சுற்றளவு கண்டுபிடிங்க. இதுக்கு சுற்றளவு என்ன, 4A ஃபார்முலா. இப்போ அங்கே என்ன ஃபுல்லாக என்ன பண்ணோம், சதுரம் தானே, அப்போ 4A தான். இதுக்கும் 4A போட்டுக்கோங்க. 4 × Aயோட வேல்யூ என்ன, 10 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இங்கே 4 × Aயோட வேல்யூ என்ன, 30. ஓகே, இப்போ ரெண்டே மட்டிலே பண்ணுங்க என்ன வரும், 40. இரண்டே மட்டிலே பண்ண என்ன வரும், 120 அப்படின்னு வந்துச்சு. இப்போ இதை விட இதை கம்பேர் பண்ணும்போது எத்தனை மடங்கு அதிகமா இருக்கு, 3 மடங்கு வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா இதோட 3 மட்டிலே பண்ணுங்க, நான் 3 பண்ணட்டும், 120 தானே வருது. அப்போ இதோட எத்தனை மடங்கு அதிகமா இருக்கு, 3 மடங்கு அதிகமா இருக்கு. இப்போ எப்படி நீங்க 3 மடங்கு எப்படின்னு தெரியல அப்படின்னா, எப்படி ஆக வச்சுக்கிறீங்க, 40 × 40 × 40 3 × 40 ஆட் பண்ணுங்க, 120 வருதா. அப்ப எத்தனை மடங்கு அதிகமா இருக்கு, 3 மடங்கு அதிகமா இருக்கா, அவ்வளவுதான். இதுதான் வந்து ஆன்சர். இன்னொருட்டையும் சொல்றேன், தெளிவா பாத்துக்கோங்க. ஒரு சதுரத்தோட பக்கம் வந்து 10 சென்டிமீட்டர்ன்னு கொடுத்துட்டாங்க, அந்த பக்கத்தை வந்து 3 மடங்கா வந்து அதிகரிக்கிறாங்க. அதிகரிக்கும் போது சுற்றளவு எத்தனை மடங்கா ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 மடங்கா ஆகுறதுனால இதோட 10 × 3 போனா 30 வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஏங்கிறது என்ன, ஸ்டார்டிங்ல 10 தானே இருந்துச்சு, அவங்க சுற்றளவு தான் எத்தனை மடங்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ சுற்றுலாக்கான ஃபார்ம்லாம் எழுதிட்டு இந்த ஏயோட வேலையை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதே மாதிரி இங்க வந்து நம்ம 3 மடங்காக்கும் போது ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கலாம், பக்கத்தோட வேல்யூ வந்து ஏயோட வேல்யூ வேணா 30 கிடைச்சிருக்கல, இதுக்கு வந்து 4 × A போட்டு ஏ வேலை 30 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணி இதுக்கு சுற்றளவு கண்டுபிடிங்க, இதுக்கு சுற்றளவு கண்டுபிடிங்க. இந்த ஏங்கிற வேலைக்கும் இந்த ஏங்கிற வேலைக்கும் சுற்றளவு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுல இருந்து இது எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பாருங்க, 3 மடங்கு அதிகமா இருக்கு. ஆன்சர் என்னது, எத்தனை மடங்காகும் கேட்டிருக்காங்க, 3 மடங்கு. இதான் வந்து இதோட ஆன்சர். ஏழாவது சம் பார்க்கலாம். உன்னுடைய தோட்டம் 5 மீட்டர் பக்க அளவுடைய சதுர வடிவில் உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன வடிவு, சதுர வடிவில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க.
ஒவ்வொரு பக்கமும் 2 சுற்றுகள் கம்பி வேலி அமைக்க வேண்டும். மீட்டருக்கு ரூபாய் 10 வீதம் தோட்டத்திற்கு வேலி அமைக்க தேவைப்படும் தொகையினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மீட்டருக்கு வந்து 10 ரூபா செலவாகுதான் வேலி அமைக்க, அப்போ வந்து மொத்தமா அந்த வேலி அமைக்க எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து அது சதுர வடிவில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு தோட்டம் சதுர வடிவில் இருக்கு, அதோட பக்க அளவு எவ்வளோ, 5 மீட்டர். அப்போ இங்கேயும் 5, இங்கேயும் 5, இங்கேயும் 5, இங்கேயும் 5. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு வேலி அமைக்கிறாங்க, ஒரு சுற்று வேலி மட்டும் அமைக்காம 2 சுற்று வேலி அமைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வேலி ஒரு சுற்று அமைச்சிட்டு திரும்ப இதுக்கு மேலே பக்கத்துலேயே ஒரு இன்னொரு சுற்று வேலி வந்து அமைக்கிறாங்க. ஓகே, 2 சுற்று வேலி போடுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல்லா இந்த மாதிரி சுற்றளவு இப்படி கேட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்முலா போடுவோம், சுற்றளவுக்கான ஃபார்முலா தான் போடுவோம். இப்போ சுற்றளவுக்கான ஃபார்முலா போடுங்க, சுற்றளவு ஈக்குவல் டு 4a, 4 into ஏவோட வேல்யூ என்ன, 5 மீட்டரா, 5. இப்போ 4 × 20. ஓகே, இது வந்து ஒரு டைம் வந்து வேலி அமைக்கிறதுக்கு ஆகுது, ஒரு டைம் வந்து வேலி அமைக்கிறதுக்கு இவ்வளோ ஆகுது. இதே 2 சுற்று வேலி அமைக்கிறாங்க, ஒரு சுற்று வேலி அமைக்கிறதுக்கு 20 மீட்டர் ஆகுது. அப்போ 2 சுற்று வேலி அமைக்கணும் எத்தனை மீட்டர் ஆகும், இன்ட்டு 2 மாடலை பண்ணிக்கோங்க, அப்போ 40 மீட்டர் ஆகுது. அவ்வளோதான், இதுவரையும் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க பாருங்க, மீட்டருக்கு எவ்வளவு ரூபாய் ஆகுது, 10 ரூபா ஆகுதுன்னு சொல்றாங்க. ஒரு மீட்டருக்கு 10 ரூபாய் ஆகுது அப்படின்னா 40 மீட்டருக்கு எவ்வளவு ஆகும், 40 × 10 எண்ணெய் மாட்டில் பண்ண என்ன வரும், 400. அப்போ எவ்வளோ ரூபாய் செலவாகும், 400 ரூபாய் வந்து செலவாகும். மொத்தமாக 2 சுற்று வேலி அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா 400 ரூபாய் செலவாகும். இன்னொன்றே சொல்கிறேன் பார்த்துக்கோங்க தெளிவாக. ஒரு சதுர வடிவாக ஒரு வயல் இருக்கு, இந்த வயலில் வயலோட ஒவ்வொரு பக்கமும் 5 மீட்டரா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 2 சுற்று வந்து வேலி அமைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சுற்று வேலி அமைக்கிறது கண்டுபிடிச்சிக்கோங்க. சுற்று இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி இருக்கிறத பார்த்தா என்ன பண்ணுவோம், சுற்றளவு தான் கண்டுபிடிப்போம். அப்போ சுற்றளவுக்கு ஈக்குவல் டு 4a இருக்கு, 4 into ஏவோட வேலையானா 5 போட்டாச்சு, 20 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். நம்மளுக்கு வந்து ஒரு சுற்று தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க, 2 சுற்றுன்னு கேட்டிருக்காங்க, அதனால 2 மாடலை பண்ணிக்கிறோம். இதே 3 சுற்று அப்படின்னா 3 மாடலை பண்ணிருப்போம். அப்போ இரண்டே மாடலை பண்ணா 40 மீட்டர் வந்துருச்சு. அவங்க அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஒரு மீட்டருக்கு எவ்வளவு ஆகுது, 10 ரூபாய் செலவாகுதான் வேலி அமைக்க. அப்ப நம்ம மொத்தத்துல 40 மீட்டர் இருக்கு, அப்ப 40 மீட்டருக்கு வந்து எவ்வளவு செலவாகும், 40 × அந்த 10 மாடலை பண்ணீங்க அப்படின்னா 400 ரூபாய். இதான் வந்து ஆன்சர். 8வது சம் பார்க்கலாம். ஒரு சதுரத்தின் பக்கத்தை 1/4 குறைத்தால் உருவாகும் புதிய சதுரத்தின் பரப்பளவில் என்ன மாற்றம் ஏற்படும் கேட்டிருக்காங்க. ஒரு சதுரம் இருக்கு, ஓகேவா, அதோட பக்கம் இருக்கு வச்சுக்கோங்க, அது பக்கம் 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை என்ன பண்றாங்க, இதை வந்து எவ்வளவு குறைக்கிறாங்க, 1/4 குறைக்கிறாங்க, 1/4 குறைச்சிடறாங்க. ஃபர்ஸ்ட் 4 இருக்கு, அந்த 4 1/4 குறைக்கிறாங்க, அதுதான் இப்படி எழுதிருக்கேன், புரியுதான்னு பாத்துக்கோங்க. ஒரு சதுரத்தோட பக்கத்தை 1/4 குறைக்கிறாங்க. அப்போ 1/4 குறைச்சிட்டாங்க, 4/1 வந்து குறைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். மிச்சதுனா 3/4 தான் இருக்கு, அது நம்மளுக்கு தேவை கிடையாது, 1/1 வந்து குறைச்சிட்டாங்க. ஓகேவா, குறைச்சதுக்கு அப்புறம் குறைத்ததால் உருவாகும் சதுரத்தோட பரப்பளவில் என்ன மாற்றம் ஏற்படும் கேக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம குறைக்கிறனால சதுரத்துல எவ்வளவு மாற்றம் ஏற்படும் கேக்குறாங்க, பரப்பளவுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, a² அப்ப இங்க a² போட்டுக்கோங்க. ஓகேவா, இங்க இது a² என்னன்னா 4 4 ஸ்கொயர் பண்ணுங்க, 4 ஸ்கொயர் பண்ண என்ன வரும், ஆன்சர் வந்து 16 அப்படின்னு வரும். ஓகேவா, இங்க அதே மாதிரி போடுங்க, ஏ என்ன 1/4 ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1/16 அப்படின்னு வரும். ஓகேவா, இது புரியுதா, ஏன்னா இந்த 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் வரும், 4 ஸ்கொயர் பண்ணா 16 வந்துருச்சு. அப்போ எவ்வளவு பரப்பு, புதிய சதுரத்துல பரப்பளவுல என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா 1/16 வந்து குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து ஆன்சர். இன்னொரு சொல்றேன், தெளிவா புரியுதான்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சதுரத்தோட பக்கம் இருக்கு, ஓகேவா, அதை வந்து 1/4 வந்து குறைக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, 1/4 குறைக்கிறாங்க. அப்போ 4 இருக்கும், அதை வந்து அதுல இருந்து 1/5 குறைக்கிறாங்க. இப்படி குறைச்சா அவங்க பரப்பளவுல என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு பரப்பளவு அப்படின்னால a² போட்டுக்கிறோம். அப்போ இதுக்கு வந்து ஏவோட வேலைன்னா 1/4 அதை போட்டாச்சு. அப்போ இதுல இருந்து 1/16 வந்துருச்சு. அப்போ எவ்வளவு குறைவு ஏற்படும், 1/16 வந்து குறைவு ஏற்படும். பரப்பளவு எவ்வளவு குறைவு ஏற்படும், 1/16 வந்து குறைவு ஏற்படும். அவ்வளவுதான், நீங்க இது கூட போடலாம் போடாம கூட இருக்கலாம், அது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஆனா இது வந்து போட்டு எவ்வளவு குறைவு ஏற்படும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, 9வது சம் பாருங்க. இந்த சம் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஓகே, நீங்க புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், பாத்துக்கோங்க. 24 சென்டிமீட்டர் நீளம் உள்ள கம்பியானது சதுரமாக வளைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீளம் ஈக்குவல் டு சுற்றளவு, ரெண்டுமே சமம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா,
நீளமும் சுற்றளவும் ஈக்குவல் தான். இப்போ ஒரு சதுரமா ஒரு கம்பி இப்படி நீளமா இருக்கு, அந்த கம்பி என்ன பண்றாங்க சதுரமா மாத்துறாங்களாம். இப்படி சதுரமா மாத்துறாங்க, இந்த கம்பி அப்படியே வளைச்சு இந்த மாதிரி சதுரமா மாத்திட்டாங்க. இந்த கம்பியை தான் இப்படி மாத்திருக்காங்க. அப்போ இதோட நீளமும் இதோட சுற்றளவும் சேமா தானே இருக்கும், புரியுதாலே? பாத்துக்கோங்க, இந்த கம்பியோட நீளத்தை இங்க இந்த கம்பியை தானே அப்படியே மாத்திருக்காங்க, ஒரு சேப்பா கொண்டு வந்திருக்காங்க வளைச்சு. அப்போ இதோட நீளமும் இதோட சுற்றளவும் சேமா தானே இருக்கும், ஓகே? அப்போ அதான் நம்ம சுற்றளவு நீளம் கொண்டு சுற்றளவு அப்படின்னு போட்டிருக்கேன். அப்ப என்ன கொடுத்திருக்காங்க, 24 சென்டிமீட்டர் நீளம் உள்ள கம்பியானது. அப்போ நீளம் வந்து சுற்றளவுக்கு ஈக்குவலா, சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, 4a = 24. அப்போ இதெல்லாம் ஏ ஓட வழி கண்டுபிடிச்சலாமா, a = 24/4. ஓனா நாங்க ஆர் நாங்க 24. அப்போ ஏட வேல்யூ வேணா 6. நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வளைக்கப்பட்ட சதுரத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்போ ஏ என்ன 6 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த சைடு 6, இந்த சைடு 6, இந்த சைடு 6, இந்த சைடு 6, ஓகேவா? இதோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர்டு. அப்போ ஏ 6 × 6. அப்போ ஆன்சர் என்ன, 6 × 36. அப்போ இதோட பரப்பளவு என்னது, 36. நல்லா தெளிவா பாத்துக்கோங்க, இதுல இந்த லைன் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் உங்களால இந்த ஃபார்ம்ல எடுத்துக்க முடியும். ஏன் 4a அப்படின்ற எடுத்துக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 24 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு 24 சென்டிமீட்டர் அந்த நீளம் இருக்கு இந்த கம்பி. இதை வந்து நம்ம சதுரமா மாத்துறாங்க. மாத்துறாங்க அப்படின்னா இந்த நீளம், இதோட நீளம் தான் இப்படி மடிச்சு மடிச்சு இப்படி வச்சிருக்காங்க. அப்போ இதோட நீளமும் சதுரத்தோட சுற்றளவும் ஈக்குவல், எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீளமும் சுற்றளவும் ஈக்குவல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்படி மாத்திட்டாங்க. மாத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வளைக்கப்பட்ட சதுரத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஏ என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளோட பரப்பளவு ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். ஏ கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், அதான் இங்க ஒரு குழு கொடுத்துருக்காங்கல்ல, நீளம் வந்து சுற்றளவுக்கு ஈக்குவல் அப்படின்னா சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, 4a = 24, ஓகேவா? a = 24/4. நெக்ஸ்ட் என்ன பண்ணலங்க, இதுல இருந்து ஏட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இதோட வேல்யூ கொண்டு போய் பரப்பளவு கணக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இந்த இடத்துல மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நிறைய இடத்துல இந்த சம் வந்து இதே மாதிரி கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். செவ்வகம் பார்க்கும்போதும் வட்டம் பார்க்கும்போதும் எல்லா இடத்துலயுமே இந்த கான்செப்ட் வந்து யூஸ். 10வது சம் பார்க்கலாம். 5 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமும் உடைய தரைக்கு சதுர ஓடு பதிக்க சிபி விரும்புகிறான்னு சொல்றாங்க. தரை எப்படி இருக்கு, 5 மீட்டர் நீளமும் ஓகே 4 மீட்டர் அகலம் இருக்கு. அப்ப செவ்வாய் வடிவத்துல இருக்கு. சதுரம் அப்படின்னா எல்லா சைடும் சேமா இருக்கும், ஆனா இங்க வந்து ஒரு சைடு ரெண்டு சைடு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம், அது வந்து செவ்வகம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஒரு சதுர ஓட்டோட பரப்பளவு என்னன்னா 1/2 மீட்டர் எண்ணில் தரை முழுவதும் ஓடு பதிக்க எத்தனை ஓடுகள் தேவைப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேவா? இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா சதுர வடிவத்துல வந்து டைல்ஸ் பதிக்கிறாங்களா, அந்த ஓடுனா டைல்ஸ், சதுர வடிவத்துல டைல்ஸ் வந்து உள்ள போடுறாங்க. அதுல ஒரு டைல்ஸோட பரப்பளவு எவ்வளவு, அந்த பரப்பளவுனா உள்ள இருக்கிறதுனே, ஒரு டைல்ஸோட பரப்பளவு என்ன அப்படின்னா 1/2 கொடுத்துட்டாங்க. ஒரு சதுர வடிவ சதுர ஓட்டோட பரப்பளவு என்ன, 1/2 மீட்டர்னு கேட்டிருக்காங்க. அவங்க மொத்தம் எத்தனை ஓடும் எத்தனை ஓடு தேவைப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா ஒன்று இருக்கு பாத்துக்கோங்க, நம்பர் ஆஃப் டைல்ஸ் ஈக்குவல் டு ரூம் ஏரியா டிவைடட் பை 1 டைல்ஸ் ஏரியா. ரூமோட நம்பர் ஆஃப் டைல்ஸ், இதே தமிழ் எழுதிக்கோங்க. தமிழ் எழுதணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டைல்ஸ் அப்படின்னா ஓடுகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு ரூம் ஏரியா. அப்படின்னா ரூம் என்ன இருக்கு, இங்க வந்து செவ்வகத்துல தான் இருக்கு. அப்ப செவ்வகத்தின் பரப்பளவு டிவைடட் பை சதுரத்தின் பரப்பளவு, ஒரு சதுர ஓட்டின் பரப்பளவு, அவ்வளவுதான். ஒரு சதுர ஓட்டின் பரப்பளவு எழுதிக்கோங்க, இங்க வந்து செவ்வகத்தின் பரப்பளவு எழுதிக்கோங்க. ஏன்னா ரூம் எப்படி இருக்கு, செவ்வக வடிவத்துல இருக்கு, அதனால மேல செவ்வகத்தின் பரப்பளவு அப்படின்னு வேணா எழுதிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஜென்ரல் எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா இங்க சதுரம் செவ்வகம் என்ன கேட்டாலும் உங்களால ஈஸியா போட முடியும், ஓகேவா? நெக்ஸ்ட் சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரூம் வந்து சதுர வடிவத்துல இருக்கும், உள்ள போற டைல்ஸ் வந்து செவ்வ வடிவத்துல இருக்கும், எப்படி வேணா மாத்தி கூட கேட்கலாம், ஓகேவா? இப்ப ரூமோட ஏரியா பாருங்க, ரூம் ஏரியா வந்து எப்படி இருக்கு, ரூம் எப்படி இருக்கு, செவ்வ வடிவத்துல இருக்கு. அதுக்கான ஃபார்முலா என்ன, ரூம் ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து l × b. ஏரியானா பரப்பளவு, செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலானா l × b. 1 டைல்ஸ் ஏரியா, டைல்ஸ் எப்படி இருக்கு, செவ்வ வடிவத்துல இருக்கு. அப்ப சரி டைல்ஸ் என்ன இருக்கு, சதுர வடிவத்துல இருக்கு. அப்ப சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர்டு, ஓகேவா? இப்போ l × b, எல்லோட வேல்யூ வேணா 5 × bயோட வேல்யூ வேணா 4 டிவைடட் பை ஏட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அங்க என்ன கொடுத்துருக்காங்க, சதுர ஒட்டி பரப்பளவு டேட்டா பரப்பளவே கொடுத்துட்டாங்க, ஏ கொடுக்காம பரப்பளவே டேட்டா கொடுத்துட்டாங்க. அப்பன்னா 1/2, அவ்வளவுதான். ஏன் 1/2 ஹோல் ஸ்கொயர் போடல அப்படின்னா அவங்க பக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா 1/2 ஹோல் ஸ்கொயர் போட்டிருப்போம், அவங்க டேட்டா பரப்பளவே கொடுத்துட்டாங்க, ஓகேவா? 5 × 4 டிவைடட் பை இந்த டிவைட் பைல இருக்க 1/2 வந்து மேல கொண்டு வரணும், மல்டிபிளிகேஷன் மாத்தணும்னா தலைகளை தான் மாத்தலாமா, தலைகளை மாத்தினா 2 டிவைட் பை 1 வந்துடும். அப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க, 5 × 20 = 22, 40. அப்ப 40 ஓடுகள் வந்து தேவைப்படும்.
எத்தனை ஓடுகள் தேவைப்படும் அப்படின்னா டோட்டலா வந்து 40 ஓடுகள் வந்து தேவைப்படும். அவ்வளவுதான். நம்பர் ஆஃப் இங்கிலீஷ் கொஸ்டின் இருந்தா நம்பர் ஆஃப் டைல்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க, அதனால 40 ஓடுகள் தேவைப்படும், 40 டைல்ஸ் வந்து தேவைப்படும். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.